வெல்கம் டு தி ஷோ. இப்போ நம்ம பார்க்க போகிற படம் டிசி காமிக்ஸ் கேரக்டர்லேருந்து உருவாக்கப்பட்ட ஆண்டி முஸ்டிட்டி டைரக்ஷனில் வந்திருக்க த ஃப்ளாஷ் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். த ஃப்ளாஷ் இந்த படத்துடைய டேரக்டரான ஆண்டி முஸ்டிட்டி ஒரு நல்ல டேரக்டர். அந்த டேரக்டருக்காகவே இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம். 2017 இட்டுன்னு ஒரு பேய் படம் வந்தது. காஞ்சுரிங் அளவுக்கு இல்லைனாலும் நம்ம ஊரில் எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் ரொம்ப சாதாரணமாக ரிலீஸ் ஆன படம். அது படம் நல்லா குவாலிட்டியாக இருந்ததால் செகண்ட் டேலேருந்து ஷோஸ்லாம் இன்க்ரீஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஓரளவுக்கு நல்லாவே ஓடிச்சு. பேக் டு பேக் 2 ஹிட் படம் எடுத்த டேரக்டர் அவர். ஸோ ஓரளவுக்கு விஷயம் தெரிஞ்ச டேரக்டர்லாம் பிடிச்சி டிசி இப்போ படம் எடுத்துக்கிட்டு இருக்கு. வார்னர் பிரதர்ஸ் உஷாராக படம் எடுத்துட்டு வராங்க. வாழ்த்துக்கள். இது வரைக்கும் டிசியில் எடுக்கப்பட்ட எந்த படங்களுமே மார்வல் அளவுலாம் மாசான ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் இல்லைன்னு பரவலாக பேசப்பட்டு வருது. மார்வல் அளவுக்கு மாசா எங்களாலையும் படம் எடுக்க முடியும்னு ஃபர்ஸ்ட் டைம் மார் தட்டி சொல்லக்கூடிய ஒரு படமாக த ஃப்ளாஷ் வந்திருக்கு. அந்த அளவுக்கு இந்த படத்தில் ஆக்ஷன் சீன்ஸ்லாம் தெருக்கி விட்டுருக்காங்க. பொதுவாக டிசியில் எடுக்கிற பல ஆக்ஷன் சீக்வன்ஸ் இன்னமும் இருட்டில் இருக்க மாதிரி இருக்கும். இந்த படத்தில் தான் பக்காவாக ஃபஸ்ட்டு ஒரு 20 மினிட்ஸ்க்கு பேட்மேனுக்கு ஒரு ஃபைட்டு, படத்தோட மிடில் சூப்பர் கேர்ளுக்கு இன்ட்ரடக்ஷன் மாதிரி ஒரு அட்டகாசமான ஃபைட்டு, கிளைமேக்ஸில் எல்லாரும் மிங்கில் பண்ண மாதிரி அவெஞ்சர்ஸ் ரேஞ்சுக்கு ஒரு ஃபைட்டுன்னு நல்லா பளிச்சுன்னு கமர்ஷியலாக படத்தை எடுத்து வச்சுருக்காங்க. இது வரைக்கும் பேட்மேனை வச்சு எடுத்த படங்கள் இல்லையே, அவருக்கு கொடுக்கப்பட்ட இன்ட்ரடக்ஷனில் இந்த ஃப்ளாஷ் படத்தில் காட்டுறது தான் பெஸ்ட்டு மாசான சீன். அவரோட அல்டிமேட் பைக்கில் அவ்வளோ ஸ்பீடாக களத்தில் இறங்கி ஃபஸ்ட்டு ஒரு 10 நிமிஷம் அதகலாம் பண்ணுறாரு. ஆனால் இந்த ஃபைட்ஸ் எல்லாம் என்ன தான் மாசம் எடுத்திருந்தாலும் நம்ம ஊரில் மார்வல் அளவுக்கு தியேட்டரில் ஊழல்றதுக்கு டிசிக்கெலாம் ஆள் ரொம்பவே கம்மி. குறிப்பாக இந்த படத்துடைய கிளைமேக்ஸ்லாம் 50 வருஷத்துக்கு முன்னாடி முதல் முதலாக சூப்பர் மேனாக நடித்து இறந்து போன கிறிஸ்டோபர் ரீவ்லாம் காட்டுறாங்க. அப்படியே தத்ரூபமாக கண்ணு முன்னாடி காட்டுறாங்க. ஆனால் தியேட்டரில் அந்த சூப்பர் மேனை பார்த்து யார் இது, இதுக்கு முன்னாடி இந்த ஆளை நான் பார்த்ததே இல்லையே அப்படின்ற மனநிலையில் தான் பல பேர் இருந்தாங்க. 50 வயசு மேலே இருக்கவங்களும் தான் அவரை பற்றி தெரியும். மரியா புசா ரைட்டிங்கில் வந்த 1978 ரிலீஸ் ஆன ஃபஸ்ட்டு வந்த சூப்பர் மேன் படம்லாம் பார்த்தவங்களாம் தியேட்டரில் யாருமே இல்லை. ஒரு காலத்தில் இந்த உலகமே தலைக்கு மேலே வச்சு கொண்டாடின ஹீரோ அவர். காலம் செய்த கோலம் இன்னைக்கு கண்டுக்கு ஆள் இல்லை. அதுக்கடுத்து இந்த படத்துடைய கதையை பார்த்தீங்கன்னா இறந்து போன தான் அம்மாவை காப்பாற்ற ஃப்ளாஷ் கேரக்டர் வேகமாக ஓடியே டைம் ட்ராவல் பண்ணி பாஸ்ட்டுக்கு போய் இறந்து போன தான் அம்மாவை காப்பாற்றலாம்னு நினைக்கிறாரு. ஆனால் போன இடத்துல இந்த யூனிவர்ஸையே தலைகீழாக மாற்றி விட்டுறாரு. கடந்த 4-5 வருஷமாக இந்த டைம் ட்ராவலை வச்சு தான் மார்வல் டிசிலாம் கதையை வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த உலகத்தில் சாத்தியமே இல்லாத ஒன்று என்னென்னா ஏற்கனவே நடந்த நிகழ்வை மாற்றவே முடியாது, நடந்தது நடந்தது தான் அப்படின்ற எண்ணமே வராத அளவுக்கு சக்கமேனிக்கு இந்த டைம் ட்ராவலை ரொம்ப சாதாரணமாக எல்லோரும் படத்துக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. சாத்தியமே இல்லாத ஒரு விஷயத்தை ரொம்ப சாதாரணமாக ஸ்க்ரீனில் காட்டுறாங்க. ஒரு காலத்தில் பேக் டு த ஃபியூச்சர் டைம் மிஷின் மாதிரி மிகப்பெரிய பிரமிப்பூட்டக்கூடிய அந்த கான்செப்ட் இப்போ மக்களுக்கு சலிச்சு போச்சு. ஸ்க்ரீனில் அது சம்மந்தமாக என்னென்னமோ பேசுகிறாங்க, என்னென்னமோ காட்டுறாங்க. ஆனால் படம் பார்க்குற ஆடியன்ஸுக்கு அது மேலாம் ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது. அதனால் இந்த படத்துக்குள்ளலாம் மிகப்பெரிய ஆழமான கதையெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. மக்களை ரொம்பவும் குழப்பாமல் தெளிவான திரைக்கதையோடு வந்திருக்க ஒரு பக்கா கமர்ஷியல் படம் இது. டிசி எடுத்த படங்கள்லேயே நிச்சயம் இந்த படம் தேறிடும். அதனால் தாராளமாக குழந்தைங்களுக்காக இந்த படத்தை தியேட்டரில் பெரியவங்களும் வந்து பார்க்கலாம். என்ன, நம்ம ஊரில் இந்த படம் சினிமா ஸ்கோப்பில் ஓடுது, தியேட்டரில் ஃபுல் ஸ்க்ரீனில் வராது, நடுவில் மட்டும்தான் ஓடும். ரெண்டு பக்கமும் படம் கால்வாசி கட் ஆகிடுச்சு. அவெஞ்சர்ஸ் எண்ட்கேம்க்கு அப்புறம் மார்வல் எடுத்த எல்லா படமுமே கடுப்பேற்ற மாதிரி தான் இருக்குது. கடைசியாக வந்த கார்டியன் ஆஃப் த கேலக்ஸி தவிர்த்து பழைய பேஷண்டான டிசி கொஞ்சம் உஷாராயிட்டாங்க. காஞ்சூரிங் எடுத்த ஜேம்ஸ் ஆன் வச்சு ஆக்வாமேன் எடுத்தாங்க. பேய் படமான ஹிட் பார்ட் 1 பார்ட் 2 எடுத்த ஆண்டி முஸ்டிட்டி வச்சு இந்த ஃப்ளாஷ் படம் எடுத்திருக்காங்க. அடுத்து கார்டியன் ஆஃப் த கேலக்ஸி டேரக்டரான ஜேம்ஸ் கன் வச்சு அடுத்த பார்ட்டில் எடுக்க போகிறாங்களாம். ஸோ பழைய பேஷண்டான டிசியை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சாச்சு. மார்வல் தான் இப்போ ஐசியூவில் இருக்குது. பார்க்கலாம் இதே மாதிரி டிசி கண்டினியூ பண்ணுதா இல்லை இதையும் ஐசியூவில் போட்டு அமுகலாமான்றத பொறுத்து இருந்து பார்ப்போம். இந்த படத்துக்கு 100 மார்க் எவ்வளோ கொடுக்குறானா? இந்த படத்துட்டு இந்த 3 ஃபைட்டுக்காகவே தாராளமாக 100 to 80 மார்க் கொடுக்கலாம். மிச்சம் 20 மார்க் லாஸ் எதுக்குன்னா படத்தில் ஒரு நல்ல ஒரு ஆழமான கதையும் இல்லை. ஆக்ஷன் சீக்வன்ஸில் சிஜி ஒரு சில இடங்களில் பிசுறு தட்டுது, உண்மையாகவே இல்லை, நிறைய எல்லாம் பொம்மமாக இருக்குது, நல்லா நம்மளை ஏமாத்துறாங்க அப்படின்றது அப்பட்டமாக தெரியுது. மற்றபடி படம் ஓகே தான். ஓவரால் இந்த படத்தோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னா மார்வல் எடுத்த அவெஞ்சர்ஸ் சீரீஸ் மாதிரி இருக்குது. அடுத்த படத்தில் சந்திப்போம். நீங்க முக்கியமான விஷயத்த புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. அதாவது ஏன் டைம் இல்லை, நான் சுத்தம் எழுதுருங்க. ஹே ஹே கடல் ரசா, இதுல எழுதுருங்க. வீட்டுல சோஃபால படுத்துக்கலாம், எழுதுருங்க. மரியாதை போகலாம், மரியாதை கட்டி போவோம். என்ன யாரு நினைச்சிட்டு கேட்டுக்கிறீங்க? கேட்டுக்கிறான் ஏட்டா ஏட்டா விளையாடுறாரு தொலைச்சிருவோம், கட்டி சீரழிஞ்சு போவோம்.